நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. எல்லா பொலிட்டீஷியன்ஸுடைய பெரிய பெரிய பசங்க பணம் உள்ளவங்க, அவனுங்க எம்பிபிஎஸ் ஆகணும், அவங்க டாக்டர் ஆகணும், பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்கும், அவன் ஃபேமிலியில் டாக்டர்ஸ் வரணும், அவன் பணம் கொடுக்கறத பற்றி கவலையப்படலை. பீகார்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்லே வந்து ஆஃபி அங்கே இருக்கிற எக்ஸாமினர்ஸே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸில் ஆன்சர்லாம் கொடுப்பாங்க. இவனுக்கு பதிலாக ஆக்ராவில் சென்டர் போட்டு ஒரு பையன் எழுதியிருக்கிறோம். அந்த பையன் யாரும் இல்லை, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி சேம் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. இட் இஸ் அ ப்ராட், ஆர்கனைஸ்டு ஃப்ராடு. இட் இஸ் கோயிங் ஆன் இன் இந்தியா. 1 கோடி 2 கோடி கொடுத்துலாம் ஒரு காலேஜில் சேர்றது, இது ஒரு 20-25 லட்சத்தில் முடிஞ்சு போகுது. செமஸ்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் திஸ் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ முதல்லாம் வந்து கிரிமினல்னால் லோக்கலைஸ்டு கிரிமினல், ஆறு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிமினல் இருந்தான், ஸ்டேட் லெவல் கிரிமினல் இருந்தான், இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கிரிமினல் இருக்கான். எப்போ வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டில் முடியலையோ, இது வந்து இட் இஸ் ஆல் ஓவரால் இம்பெக்லிகேஷன் இன் ஆல் ஓவர் இந்தியான்னும்போது, ஏன் சிபிஐக்கு இந்த கேஸை நீ மாற்றலைன்னு சொல்லலை இது வரைக்கும்? எப்படி அந்த ஆதார் கார்டு அதிகாரிகள் இப்பொழுது இந்த 10 பேருடைய ஐடென்டிட்டி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கொடுக்க முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோம், எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவன் தான், எவனா மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டு, அது கேங் வந்து ஆல்ரெடி தேர் இன் பை பீகாரில் இந்த கேங் இருக்குது. ஆனால் பீகார் கவர்மெண்ட்டுக்கு வர எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். இது மாதிரி நாட்டில் எத்தனை போலி டாக்டர்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. திருட்டு பசங்களுக்கு லூப் ஹோல் செய்யறது நம்ம சட்டமும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களது கிரைம் டைரி பகுதி. நேயர்களே, நீட் தேர்வு குறித்து பல தரப்பட்ட வாதங்களும் விவாதங்களும் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கையில், நீட் தேர்வில் ஆள்மாறாட்டங்கள் நிகழ்ந்துள்ளதாக செய்திகள் கசிந்து சிபிஐ தரப்பில் அதற்குண்டான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அது குறித்து நம்மோடு கலந்துரையாடவிருக்கிறார் முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள். சார் வணக்கம். சார் சார், நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமான்ற விவகாரமே இன்னும் முழுசாக முடிவுக்கு வராத நிலையில், நீட் தேர்வில் ஆள்மாறாட்டங்கள் நடந்து அதை கண்டுபிடிக்கவும் பட்டு அது சார்ந்த விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வுன்றது ஒரு சாதாரண தேர்வாக பார்த்துட முடியாது, ஏன்னா மக்கள் எல்லாருமே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. நீட் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாணவர்களிடையே மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த சோதனைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த தேர்வில் மிக எளிதில் இந்த ஆள்மாறாட்டம் எப்படி சார் சாத்தியமானது? ஆள் மாறாட்டன்றது நீங்கள் வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆகிடுது. இட் வாஸ் எர்லியர் வந்து காப்பி அடிக்கிறது தான், தட் வாஸ் த மோடஸ் ஆப்ரண்டி. நீங்கள் என்ன எக்ஸாமினேஷன் வச்சாங்கன்னா, நிறைய எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி எடுப்பாங்க. நீங்கள் அது எஸ்பெஷலி நம்ம நார்த் இந்தியாவில் வந்து பீகார்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்லே வந்து ஆஃபி அந்த இருக்கிற எக்ஸாமினர்ஸே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு ஆன்சர்லாம் கொடுப்பாங்க. அது காரணம் என்னென்னா நான் பார்த்தேன் நான், ஏன்னா நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆல் இண்டியா சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீகார்லேருந்து நிறைய யூபியிலேருந்து வர்றாங்க. நம்ம என்னுடைய பேட்ச்மெண்ட்டில் சிபிஐயில் 1968 ஜாயின் பண்ணும்போது நாங்கள் 21 பேர் செலக்ட் பண்ணி ஆனோம். 11 பேர் பீகார்லேருந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ டைரக்டர் அருளை கேட்டார், அந்த டெப்டி டைரக்டர், ஹவு கம் இட் இஸ் 11 பீப்புள் ஃப்ரம் பீகார் அப்படின்னு கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. பட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஆதங்கத்தில் எப்படி இவங்க வர்றாங்கன்னு, ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அங்கெல்லாம் டபுள் எம்ஏ டிகிரி வாங்குறானுங்க. ஒரு எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு எம்ஏ எழுதி டபுள் எம்ஏ வாங்குறானுங்க. ரெண்டாவது வந்து அங்கே வந்து எக்ஸாமினர்ஸு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரங்களுக்கெல்லாம் மெயின் எக்ஸாம் மெயின் ஆதங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறத விட அந்த பையன் நல்லா படித்தான்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சுதா, ஒரு இது தெரிஞ்சுதா அப்படின்னா அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணி அவங்களே வந்து இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும்போது தே ஹெல்ப் தம் ஓப்பன்லி இந்த ஆன்சருக்கு இந்த இது பண்ணு அந்த பண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ கடுமையாக எந்த விதமான எக்ஸாமினேஷன் போர்டாக இருக்கட்டும், எந்த வித டிபார்ட்மெண்டல் எஜுகேஷன், அந்த கண்ணில் வெண்ணையை ஊற்றி பார்க்குறவன் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான். ஓகே, இந்த சவுத்தில் தான் இந்த பசங்க எக்ஸாமினர்னு வராங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதும்போது என்னமோ பெரிய நம்மளை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் எங்கேயாவது இது பண்ணுறானா
பக்கத்தில் பார்த்து அப்படி இப்படி கண் அடித்தா கூட ஏதாவது உடனே அந்த எக்ஸாமினர் எழுந்துரு ஸ்டாண்ட் அப் அப்படின்னு. இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை நான் அப்போ தான் பார்த்தேன். இதில் இது எதை மெயினாக வந்து இதுதான் நம்ம இந்த நார்த்து சவுத்து வர்சஸ்ன்னு சொல்லுவேன் நான். இது ஆக்சுவலாக இல்லை சார், எப்படி அது சாத்தியமாகுது அந்த அளவுக்கு? இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்னது ஆசிரியர்களே வந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அவன் எழுதுகிறான் ஆக்சுவலாக என்னென்ன வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்காக. இப்பொழுது இப்போ என்னாச்சுன்னா நிறைய எஸ்பெஷலி மெடிக்கல் காலேஜில் நீட் வர்றதுக்கு முன்னாடியே நான் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. ஓகே, என்னுடைய கேஸ் வந்து ஒரு டிஜிபி தமிழ்நாடு டிஜிபி ரெஃபர் பண்ணி விட்டாங்க. அந்த கேஸ் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், வெரி ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜ். அதில் வந்து ஒரு பையன் அட்மிஷன் ஆகி படிச்சிருக்கான். ஆனால் அவன் வந்து பார்த்தான்னா சப்ஜெக்டில் வந்து ஜீரோவாக இருக்கிறான். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ பண்ணி பார்க்குறாங்க. அவன் ஃப்ரம் பீகார் அந்த பையன். அந்த பையனை என்னென்னோ பார்க்குறாங்க, பட் ஹீ இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். அவனால் எப்படி என்ன இவன் எப்படா நம்ம அங்கே தே ஹாவ் கண்டக்ட் தேர் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே ஓகே. அப்போ அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் இவன் எழுதுனது உண்மைதானா அப்படின்றது இவன் பார்த்தான்னா அந்த கேஸை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு நடத்திருக்கும்போது அந்த கேஸை எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இவனுக்கு பதிலாக ஆக்ராவில் சென்டர் போட்டு ஒரு பையன் எழுதியிருக்கிறோம். ஓகே ஓகே. இவன் எழுதலை. ஓகே, ஒரு பையன் எழுதியிருக்கான். ஓகே, அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சார். அந்த பையன் யாரும் இல்லை, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி சேம் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இங்கே மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டுருக்குறான். அவன் தான் போய் அந்த பையனுக்கு எழுதுகிறான். அந்த பையனையும் பிடிச்சிட்டேன். அந்த பையன் ஆல்ரெடி ஹரித்வாரில் ஒரு பையனுக்கு எழுதி மாட்டிக்கிட்டான் ஒரு கேஸில். ஓகே, பட் ஹீ இஸ் எ வெரி இம்ப்ளாய் ஆல்ரெடி. அவன் இதே வேலை தான், அதாவது படிப்பான், இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், இங்கே படிச்சுட்ருக்கான். ஏன்னா அவன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற தொட்டு எல்லாமே நல்லா வெல்வர்ஸ்டு வித் சப்ஜெக்டு. ஸோ ஆள் மாறாட்டம் செய்து இவன் போய் எழுதுவான் அந்த எக்ஸாமினேஷன். அதுக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் நோட்டு இவன் வாங்கிடுவான். ஓகே, இது யார் கொடுக்குறா? எல்லா டாக்டர்ஸ், பெரிய பெரிய எப்படியும் டாக்டர் ஆகணும் பையனை அப்படின்னு குத்துட்டிக்கிற நம்பர் உடனே விடுவான். ஒரு ஒரு மீடியர், ஒரு ஃப்ரெண்டு, யங்ஸ்டர்ஸ். இட் இஸ் அ ஃப்ராட், ஆர்கனைஸ்டு ஃப்ராடு இட் இஸ் கோயிங் ஆன் இன் இந்தியா. அதனால் அவனுங்க வந்து போய் ஒரு ஃபீலர் விடுறது, உங்கள் பையன் நீட் எக்ஸாமினேஷன்மா 10 லட்சம் கொடுங்க, நாங்கள் எழுதி அவனை பாஸ் பண்ண வச்சுட்றோம் அப்படின்ன பிறகு உடனே அவங்களை 10 லட்சம் 15 லட்சம் ரொம்ப தாராளமாக கொடுக்குறது. ஏன்னா 1 கோடி 2 கோடி கொடுத்துலாம் ஒரு காலேஜில் சேர்றது, இது ஒரு 20-25 லட்சத்தில் முடிஞ்சு போகுது அப்படின்னு சேர்ந்தாங்க. இது நீட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. ஓகே ஓகே. புரியல, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா இம்பர்சனேஷன் கேஸ்ன்றது எக்ஸாமினேஷன் சென்டரில், ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்டரில் கூட இது வரைக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடந்தது. இது எத்தனை காலமாக 1946 நடந்துட்டுருக்கு. இதுவரை நாள் வரைக்கும் ஆள் மாறாட்டம் கேஸ் வந்து யூபிஎஸ்சில் வந்ததே கிடையாது. ஓகே, அது காரணம் என்னென்னா அந்த செக்கிங், அதாவது இப்போ வித்தவுட் கம்ப்யூட்டர், அந்த காலத்தில் எல்லாம் பாருங்கள், எல்லாம் வித்தவுட் கம்ப்யூட்டர், அவ்வளோ செக்கிங் இருக்கும், அவ்வளோ யார் எழுத போகிறானோ அவனை தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற அவ்வளோ இருந்தது. அந்த சிஸ்டத்தை ஏன் மொத்த யூபிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, மற்ற ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ் கமிஷன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய கேஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் சர்வீஸில் இருக்கும்போது. அதுக்கு காரணம் மெயின் என்னென்னா எல்லா பொலிட்டீஷியன்ஸுனுடைய பெரிய பெரிய பசங்க பணம் உள்ளவனுங்க, அவனுங்க எம்பிபிஎஸ் ஆகணும், அவங்க டாக்டர் ஆகணும், பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்கான், அவன் ஃபேமிலியில் டாக்டர்ஸ் வரணும், அவன் பணம் கொடுக்குறத பற்றி கவலையப்படலை. ஸோ அதனால் அவனுங்க வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது பையனை பாஸ் பண்ண வர்றது. இது மணிப்பால் காலேஜில் நிறையா நடக்கிறதானுங்க. ஒரு பட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஓகே ஓகே. எங்கள் சிபிஐக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னாலும் அப்போ நான் பிடிக்கிறதுக்கு அவங்க தே ஆர் நாட்ன்றத ஆம்பிட் ஆஃப் இது. ஸோ இட் இஸ் கண்டக்டட் பை ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்க அப்படின்ற தொட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸே தரது கிடையாது, சிபிஐயே வர்றது கிடையாது. ஓகே. பட் கேஸ் அல்டிமேட்டாக இது வரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் இம்பர்சனேஷன் கேஸ் ஆஃப் எனி எக்ஸாமினேஷன் சென்டர் ஹாஸ் நாட் பீன் கன்விக்டட் பை எனி கோர்ட் ஆஃப் லா. ஓகே. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் அதை மூடி மறைச்சிடுறாங்க. ஓகே. அது காரணம் என்னென்னா நான் முதல்ல சொன்னேன், இதில் இன்வால்வ் ஆகிற பசங்க ஆர்டினரி பசங்க கிடையாது. ஓகே ஓகே. வெல் டு டூ பசங்க, பவர்ஃபுல் பர்சங்க. ஓகே. அவனுடைய திறமையை வந்து நீ 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் வச்சு இவன் திறமைசாலியாக இன்னும் வந்தது எந்த எக்ஸாமினேஷன்லையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இது நான் சொல்லலை. இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் கிவன் பை
ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஆகவே கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சின்னா செமஸ்டர் சிஸ்டம், அவன் உண்டாக்குறது செமஸ்டர் சிஸ்டம், புரியுதுங்க? அதாவது ஒரு செமஸ்டரில் எப்படி படிக்கிறான், ரெண்டாவது எப்படி படிக்கிறான், மூணு நாலு செமஸ்டர் பண்ணுறாங்க ஒவ்வொரு இயரில். அங்கே ஃபைனல் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது, அங்கே இதெல்லாம் கிடையாது, ஒன்லி செமஸ்டர் எக்ஸாம். எந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் எல்லாம் கன்சிஸ்டன்ஸாக வரானோ, அவன் எந்த சப்ஜெக்டில் நிறைய மார்க் எடுக்கிறானோ அதை பார்த்து அவனுக்கு அலாட் பண்ணுறாங்க. மெடிக்கல் சீட்டு வேணும்னா மெடிக்கல் சீட்டு, அந்த சிஸ்டத்தை இங்கே கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஓகே, ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்கன்னா, செமஸ்டர் சிஸ்டம் வச்சிங்கன்னா இதில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் பசங்களுக்கு. அப்போ வேணுன்ற பசங்களை நீங்கள் எழுதி பாஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அந்த என்ன தான் டாக்டர் பையனாக இருந்தால் கூட அவன் காலேஜில் படிக்கும்போது அந்த செமஸ்டரில் ஃபெயிலாக தான் ஆகும் அவன், அவன் இஃப் இஸ் நாட் வெரி இன்டெலிஜென்ட். செமஸ்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் திஸ் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், இப்போ என்னென்னா சிபிஐ தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பத்து அந்த கன்விக்டட் 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆதார் ஐடியை வச்சு நாங்கள் அவங்கள ட்ரேஸ் பண்ண பார்த்தோம், ஆனால் அதுவே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு சவாலான விஷயமா இருக்குது. என்னன்னா, இந்த ஆள்மாறாட்டம் செய்த நபர்கள் வந்து மிகவும் ரொம்ப அதிகமான எப்படி சொல்றது, புத்திசாலித்தனமான யுக்திகள் எல்லாம் கையாண்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சிபிசிஐடி தரப்புல சொல்லப்படுது. என்னன்னா, இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப ஆள்மாறாட்டம் செய்யக்கூடிய அந்த குழு வந்து இந்த சிபிசிஐடியினுடைய மூலையை விட ஒன் ஸ்டெப் அஹெடா இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி எழுது. எனக்குமே கிரிமினல்ஸ் ஆர் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் போலீஸ். ஓகே, தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே ஓகே ஓகே, அது இன்டெலெக்சுவல் கிரிமினல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டபுள் ஸ்டெப். ஓகே, அவர் ஓல்டு சிஸ்டம் இஸ் அ ஓல்டு சிஸ்டம். ஓகே, அண்ட் வி ஆர் நாட் அப் டு தட் மார்க். ஓகே, இப்போ முதல்லாம் வந்து கிரிமினல்னால் லோக்கலைஸ்டு கிரிமினல், ஆறு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிமினல் இருந்தான், ஸ்டேட் லெவல் கிரிமினல் இருந்தான், இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கிரிமினல் இருக்கான், புரியலைங்களா? இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ இந்த சிபிசிஐ லெவல்னா பரவா இதுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் தேனி காலேஜ், ஒரு காலேஜினுடைய ஒரு சின்சியரிட்டியில் இந்த பையன் வந்து ஜாயின் பண்ணும்போது அவனுக்கும் அந்த நீட் அட்மிஷன் கார்டுக்கும் டேலி ஆகல ஃபோட்டோ, இதுதான் அந்த ஆள் பண்ணது. ஓகே, அந்த அதே யூனிவர்சிட்டி, இட் இஸ் அ தேனின்றது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அவனை கூப்பிட்டு ஒரு 10 லட்சம் வாங்கிக்கிட்ட, நீ படிடான்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, இந்த ஸ்கேமே வெளியே வந்திருக்காது. ஆனால் சின்சியராக அவங்க என்ன பண்ணாங்க, தே ரிப்போர்ட்டட் டு த போலீஸ். ஓகே, ரிப்போர்ட்டட் டு த போலீஸ். போலீஸ் இம்மிடியட்டாக அந்த பையனை பிடிச்சாங்க. அந்த பையன் டாக்டர், அவன் அப்பா டாக்டர், அதான் நீங்கள் பார்க்கணும். அவன் பையன், அவன் அப்பா வந்து ஒரு விவசாயி கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது, ஒரு நார்மல் கிடையாது, இஸ் அ டாக்டர். ஸோ அவன் தான் மெயினாக படிக்கும்போது அப்போ கேரளாவில், இப்போ தமிழ்நாடை விட்டு கேரளா போயிடுத்து, புரியலைங்களா? கேரளாவில் அவன் நீட் சென்டரில் படிச்சிருக்கிறான், அங்கே தான் ஆள் மாறாட்டம் அவன் தான் செய்திருக்கிறான் அப்படின்னு அவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான், இது வந்து ஒன்லி தேனி மெடிக்கல் காலேஜில் மாத்திரம் கிடையாது, இது தமிழ்நாடு இருக்கிற மெடிக்கல் காலேஜில் பூராவும் இதை போல் இருக்குமோ அப்படின்னு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லுது, எல்லா நீட்டு ஸ்டூடெண்ட்டை அட்மிஷன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் சிபிசிஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 4,250 ஸ்டூடெண்ட்ஸு அட்மிஷன் ஆனவங்களுக்கு எடுத்து அனுப்புகிறாங்க. அடிச்சுட்டு அடுத்தாப்பில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் எங்களால் பண்ண முடியல, ஏன்னா அவங்க வந்து கொடுக்கல இன்னும் அப்படின்னு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ டைரக்ஷன் கொடுக்குறது இந்த ஹைகோர்ட்டு, நீங்கள் இப்போ டிஎம்டி யூனிவர்சிட்டியில் நீங்கள் சிபிசிடியே நேராக போய் வித் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு அதோட போங்க, எல்லோரும் எடுங்க, எடுத்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்னு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த ஹைகோர்ட் ஆகப்பட்டது ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லுனா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போல் ஒரு எவிடன்ஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நோ டூ ஃபிங்கர்ஸ் கேன் பி அலைக். இது வந்து பயாலஜிக்கல் இல்லை, நீங்கள் என்னவா சொன்னால் இது கடவுள் படைப்புன்னே சொல்லுவேன். ஒரு குற்றவாளியை நம்ம பிடிக்கிறதா இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு தான் நாங்கள் பிடிக்கிறோம், அதுதான் முக்கியம், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஃபிங்கர் மோட சாப்பிட்றேன்டேன்னு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை லீட் பண்ணாலே இது வரைக்கும் அன்அசைலபிள் எவிடன்ஸ், அதாவது கோர்ட்டில் போட்டிங்கன்னா இந்த எவிடன்ஸ் வந்து ரெண்டும் டேலி ஆகுதுன்னு சொல்லிட்டான்னா ஈஸ் அன் அக்யூஸ்ட், இட் இஸ் ஃபார் ஹிம் டு டிஸ்ப்ரூவ், அதை போல் ஒரு எவிடன்ஸ். அதனால் இந்த ஹைகோர்ட் ஆகப்பட்டதுனால சிபிசிஐடி பொறுத்தவரையில் தே ஹவ் டன் மேக்ஸிமம் ஒர்க், நாட் ஓன்லி வெறும் இது கிடையாது. ஓகே, இந்த 10 பேர் 12 பேர் ஒரு 2 லேடி எக்ஸாமினேஷன் ப்ராக்சி பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அக்யூஸ்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபோட்டோ போட்டுட்டாங்க. எப்போ அக்டோபர் 2019லே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ப்ராக்சி, இவங்க தான் ப்ராக்சி, இவங்களை எழுதுனவங்கள தகவல் கொடுங்க அப்படின்னுட்டு. இது வரைக்கும் யாராவது தகவல் கொடுத்தாங்களா? இல்லை, அதில் தகவலுக்கு நம்பருக்கும் கொடுத்துருக்குறாங்க, வெப்சைட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது எவனாவது ஒரு பப்ளிக், எவனாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனா எல்லாம் எந்த எவனோ பேர் அதை இவன் இந்த பையனை பார்த்தான்னா சொல்கிறான்னா கிடையாது. ஏன் மக்கள் பெரிய பெரிய ஆளுங்க இன்வால்வ்டு, நம்ம ஏன் சொல்லணும்,
அவனுங்க நான் சொல்கிறேன் அந்த பசங்க பூரா மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பசங்க. தட் இஸ் மை இம்ப்ரெஷன். தேர் ஆல் ஹியர் அண்ட் நாட் ஓன்லி இன் பீகார். இது வந்து நான் அந்த தமிழ்நாடு கண்டுபிடிச்ச பிறகு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் கேங் தானே, இது நேஷனல் பார்ட்டர் கேங்கு தானே. ஏன் இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இம்மீடியட்டாக வந்து சிபிஐக்கு எழுத வேண்டியது தானே? ஏன் சிபிஐக்கு கொடுக்க வேண்டியது தானே? எல்லா கேஸும் நீங்கள் சிபிஐன்னு சொல்கிறீங்களே இல்லையா? ஏன் இந்த நாள் வரைக்கும் இந்த சிபிஐயில் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஓகே ஓகே. சிபிசிஐடி ஹேஸ் டு சப்மிட், இட் இஸ் இன்வால்மெண்ட். கேரளாவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர, தட் இஸ் அனதர் ஸ்டேட். ஸோ எப்போ வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டில் முடியலையோ, நீ வந்து இட் இஸ் ஆல் ஓவரால் இம்பெக்லேஷன் இன் ஆல் ஓவர் இந்தியான்னும்போது ஏன் சிபிஐக்கு இந்த கேஸை நீ மாற்றலைன்னு சொல்லலை? இது வரைக்கும் எந்த பப்ளிக்காவது போயிருக்கிறானா? இந்த நீட்டுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த பாலிட்டிஷியன் பேசிகிட்டு இருக்கிறான், இந்த வழக்கை எடுத்துக்கிட்டே இந்த நீட்டு வேண்டி இல்லைன்றதுக்கு ஒரு ஆதாரமாக இப்போ பேசுகிறாங்க. இந்த இப்போ ரீசண்டாக ஏன் இதுவரையான எந்த பொலிட்டீஷியனும் எடுத்துக்கிட்டு இந்த சிபிஐ இந்த நீட்டு கேஸை சிபிஐக்கு கொடுக்கணும்னு பேசலை? ஏன்னா அவன் பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது பாலிடிக்ஸ் பண்ணணும், நீட்டை எதிர்க்கணும், அவ்வளோதான். நீட்டை எதிர்க்கணும், அது பாலிடிக்ஸ். ஆனால் நீட்டை எழுதுற இதை போல் ஒரு ஃப்ராடை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுவும் நிபந்த பீரியட்ல வந்து நாட் ஈவன் 4 இயர்ஸ் ஆகலை, அதுக்குள்ளார இவ்வளவு ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னும் போது இதை வந்து நீங்கள் எவனாவது கோர்ட்டில் போட்டு இதை பண்ணணுமா? அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டாவது சுயமோட்டாவா? இது வந்து பழைய நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த கேஸ் டு சிபிஐன்னு பண்ணிருக்கலாமே இல்லையா? பண்ணவே இல்லை. இப்போ ஆதார் கார்டுன்றது தான் இப்போ நம்ம நாட்டிலே துருப்பிச்சிட்டு. ஓகே. இப்போ இந்த நாட ஆதார் கார்டுன்றது பயோமெட்ரிக். ஓகே. நாட் ஓன்லி யுவர் ஃபோட்டோ, யுவர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, உங்கள் பத்து ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே இருக்குது. உங்களுடைய அட்ரஸ் வந்து மாறி இருக்கலாம், நீங்கள் அட்ரஸை பற்றி பண்ணணும். ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க, ஐலிட் எடுக்கிறாங்க, உங்களுக்கு பயோமெட்ரிக் டேட்டா ஏற்றுறாங்க. இப்போ எங்கே போனாலும் ஒரு செல்ஃபோனு, நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃபோனை நான் மாற்ற போகிறேன், என்னுடைய மொபைல் ஃபோனை மாற்ற போகிறேன், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், இன்னொரு ப்ரொவைடர், அந்த ப்ரொவைடர்கிட்ட போன உடனே அவன் வச்சுருக்கிறான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஒரு இது நீங்கள் அழு ஃபிங்கர் பிரிண்ட்டை வைங்க சார்ன்றான். உடனே ஆதார் கார்டு நம்பர் தந்திருக்கிறேன், ஆதார் கார்டு காப்பி கொடுத்துருக்குறேன், இது ரெண்டு அவனுக்கு டேலியாவது கரெக்டாக சொல்கிறான், ரைட்டு உங்களுக்கு ஓகே சார் அப்படின்றான். எப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆதார் கார்டு அதிகாரிகள் இப்பொழுது இந்த 10 பேருடைய ஐடென்டிட்டி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? அதாவது ஒரு போலீஸ்காரன் ஏமாத்துறான்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆதார் கார்டுன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, அதை யாருக்கும் ப்ரைவசி நான் கொடுக்க மாட்டேன்றான். ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் வச்சுட்டுருக்கிறான், ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறான், அவன் வந்து உடனே கண்டுபிடிக்கிறான். நீ வந்துட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த ஆக்டில் இருக்குது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆக்டில் இருக்குது, இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு எனி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தி ஆதார் அத்தாரிட்டி ஷுட் ஓப்பன் அண்ட் கிவ். அவன் எப்படி கொடுக்க முடியும்? இதை போல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்பர் இல்லையா, அந்த நம்பர் போகஸ்ன்னு சொல்லு, புரியல, அந்த நம்பர் இந்த சீரியல் நம்பர் போகஸ்ன்னு சொல்லு, அந்த சீரியல் நம்பர் எங்கேருந்து எடுத்ததுன்னு சொல்லு, அந்த பயோமெட்ரிக் என்ன எடுத்திருக்கீங்க, இருந்து தான் பாருங்கள். எப்படி நீங்கள் ஆதார் கார்டு வந்து நீங்கள் சார் அப்போது சிபிசிஐடி தரப்பில் வந்து ஆதார் எண்ணை வச்சு எங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு எஸ்கேபிசம் மென்டாலிட்டி அப்படின்னு. எஸ்கேபிசம் மென்டாலிட்டின்றதை நீங்கள் விட்டுடுங்க பிறகு, இது பின்னாடி வந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் இந்த கேஸை எப்படியாவது இழுத்து மூடணும், அதுக்கு ஒரு சாக்கு வேணும். இப்போ இவங்களே முடியாது, இவங்களால இப்போ இவ்வளோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 79 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சஸ்பெக்ட்ன்றாங்க, 12 பேர் எல்லாம் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் போட்டு ரிமாண்டெல்லாம் வாங்கினாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் ஃபோட்டோவும் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்ஸி கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் 60 கிழவியும் கிடையாது, 20-60 வயசு பையங்க, இது ஆம்பளை கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஃபோட்டோ பிரதர் நான் பார்த்தேன், நான் ஸ்டூடெண்ட்ஸு ஃபோட்டோ எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவன் தான், எவனா மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டு, அது கேங்கு வந்து ஆல்ரெடி தேர் இன் பீகாரில் இந்த கேங் இருக்குது. ஆனால் பீகார் கவர்மெண்ட்டுக்காரன் இந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றான், இதை முழித்து மூடணும். அதுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி என்னால் முடியல அப்படின்றான். இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து இந்த நீட் தேவையா இல்லைன்றதை விட்டுடுங்க, இந்த ஃப்ராடு எப்படி நடக்கிறது, ஒரு நீட் எக்ஸாமினேஷன் இப்பேற்பட்ட ஃப்ராடை இப்போவே கண்டுபிடிச்சி இதனுடைய ப்ரிவென்டிவ் செக்ஷன் எடுத்து அதை எப்படி மாற்றணும் அப்படின்றது, ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டத்தை நீ கொண்டு வரல அப்படின்றதான் என்னுடைய. உனக்கு நீட்டு கார்டில் அட்மிஷன் கார்டு இருக்கும், ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கார்டை ஒரு ஒட்டிடுவேன் நான். அப்போ இவன் என்ன பண்ணானா, இவனுக்கு ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்குது,
அடுத்தாப்பில் அவன் எடுத்துகிட்டு வரான் ஹால் டிக்கெட்டு பையன்கிட்ட இருந்து, இதை ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கணுமே இல்லையா? அதானே அவனுடைய டியூட்டி. இதை ரெண்டுத்தையும் பார்த்து தானே உள்ளார அனுப்புகிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த டியூட்டியை அது தேவையே கிடையாது. ஏன்னா ப்ரைவேட்டை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கிறான். ஏன் நீ வச்சு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வை, நீ தானே அங்கே வச்சுருக்கிறேன், நீ நீட்டு கார்டில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதுவும் டேலி ஆகுதான்னுட்டு நீ ஃபிங்கர் பிரிண்ட்டை வை, அடிச்சா ஃப்ளாஷ் ஆக போகுது, இட் இஸ் ஓகே அப்படின்னு வந்தால் உள்ளார அனுப்பு, இல்லைன்னா வெளியே அனுப்பு. ஏன் அதை பண்ண முடியாதுன்றாங்க? ஏன் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். ஆனால் அந்த ஃப்ராடு நடந்தால் தான் இதை போல் பொலிட்டீஷியன் பசங்களும் பணம் உள்ளவனும் உள்ளார போக முடியும். அதுதான் நம்ம பேசிக் என்னுடைய நம்ம இது. இதை போலீஸை குறை சொல்லாதீங்க, தயவுசெய்து சிபிசிஐடியை குறை சொல்லாதீங்க. ஓகே, சிபிசிஐடி ஹவ் டன் ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன். இந்த ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட ஒரு மாணவரை பற்றி விசாரிக்க போய் தான் அவருடைய தந்தை வந்து ஒரு போலி டாக்டர் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு வருது. இப்போ இந்த செய்தியை பார்க்கும்பொழுது மக்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா, இது மாதிரி நாட்டில் எத்தனை போலி டாக்டர்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. இந்த கேள்விக்கு அரசு தரப்புலேருந்து என்ன பதில் சார் வரும்? இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய போலீஸ் அதிகாரிகள் பல டாக்டர்ஸுங்க போலி படித்தவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள்லாம் வந்துட்டு நம்ப மாட்டீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கேஸ் நான் பார்த்ததில் சொல்கிறேன் நான், அது சிபிஐயில் இருக்கும்போது தான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹெல்த் ஸ்கீமில் என்னென்னா, ஒரு சர்டிஃபைடு அசிஸ்டன்ட் சர்ஜன் உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு நான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி மெடிக்கல் அலவன்ஸை கிளைம் பண்ணலாம். ஓகே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பண்ணலாம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இருந்தாலே போதும், அது வந்து உடனே பாஸ் பண்ணிவிடுவாங்க பில்லு, மெடிசன் பில்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மெடிக்கல் ஃப்ராடு கேஸ் நாங்கள் பண்ணோம். அந்த மெடிக்கல் ஃப்ராடு கேஸ் பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் எடுத்து பார்த்தோம்னா, அவன் ஐஎம்ஏயில் எங்கடா படித்த அப்படின்னு பார்த்தா, அவன் ஏதோ ஒரு போக சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறான். ஸோ இதை போல் பல டாக்டர்ஸ் வந்து உண்மையிலே டாக்டர்ஸே கிடையாது, டாக்டரே படிக்கலை. ஆனால் நான் பிடிச்சேன் ஒரு பையனை, ஒரு டாக்டர் பிடிச்சேன், அவன் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வரான், கவர்மெண்ட் காலேஜில் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வரான். அவன் அவ்வளோ ஃபேமஸ் ஆப்ரேஷனுக்கு, ஸோ ஏன்னா அவங்க அம்மா நர்ஸு, அதனால் இவங்க அடிக்கடி போய் அந்த பையன் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது கற்றுக்கிட்டு இருக்கிறான். அதனால் இவன் ஹி ஹஸ் பிகம் ஏ வெரி ஃபேமஸ். அல்டிமேட்லி அவனை பற்றி நாங்கள் சொல்லும் போது, இப்போ கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் டீன் சொல்கிறாரு, நோ 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 ஈஸ் அ வெரி குவாலிஃபைடு ஃபெல்லோ, ஈஸ் ஈஸ் பெட்டர் தேன் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றான். அவ்வளோ டெக்னிக்கல், பட் படிக்கலை, பாஸ் பண்ணலை. இந்த போலி டாக்டர்ன்றது ரொம்ப நிறைய இருக்கிறது. போலி டாக்டருக்கு என்ன மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு? த்ரீ இயர்ஸ். ஒரு லைஃபோட விளாட்றவனுக்கு 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். வேறஸ் ஒரு வர டாக்டர் வந்து பேஷண்ட்டை வந்து ப்ராஸ்டியூட்டில் ஈட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த டாக்டரை போட்டு அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தீங்க. ஏன் இந்த இம்பர்சனேஷன் டாக்டர்ன்னும் போது உனக்கு இட் இஸ் டீலிங் வித் அ லைஃப். இப்போ பதில் சொல்லும்போது சொன்னீங்க, இந்த செமஸ்டர் சிஸ்டம் அப்படின்றது ஸ்கூல் லெவல்லே கொண்டு வரணும், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. தேர் வாஸ் அ சிஸ்டம் கால் சிசிஇ, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணப்பட்டு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இட் இஸ் அ ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிடப்பட்டு அந்த 3 டேர்ம் சிஸ்டமுக்கும் மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இட் வாஸ் எஃபெக்டிவ்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். அது ஏன் அவங்க எஃபெக்டிவ் ஆகலன்னு யார் சொன்னா உனக்கு? மக்கள் சொன்னாங்களா? ஸ்டூடெண்ட் சொன்னாங்களா? யார் சொன்னாங்க உனக்கு? மேலே இருக்கிற ஒரு கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டியில் இருக்கிற பையன்லாம் ஃபெயில் ஆகிட்டான். ஓகே, அவனுடைய அப்புறம் அவனுடைய பசங்க, அவனுடைய சொந்தக்கார பசங்கலாம் இந்த செமஸ்டர் சிஸ்டத்தில் அவன் கன்சிஸ்டன்ட்டாக படிக்க முடியாது. புரியலீங்களா? எல்லாம் பணக்கார பசங்கன்னா ஜாலியாக தானே இருக்கிறாங்க, எல்லாம் காசு கொடுத்து வந்துடுறான்னு போதுக்கு எதுக்கு எழுதுறாங்க? அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தான், இது இன்கன்சிஸ்டன்சி. எவன் சொன்னது இன்கன்சிஸ்டன்ட்? அவன் பேக்ரவுண்ட் எடுத்து கொஞ்சம் பாருங்கள், அவன் தான் சொல்ல முடியும். அதை வச்சுக்கிட்டு உடனே பாலிசியை மாற்றிட்டீங்க நீங்கள். நம் பிரதர், நான் நம்ம நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரையில் எந்த ஃப்ராடு இஸ் கமிட்டட் பை அ ஹியூமன் பீங், அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்கிறது ஒரு ஹியூமன் பீயானால் கண்டுபிடிக்க முடியும், அந்த ஹியூமன் பீயானால் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் என்னுடைய பாலிசி. ஓகே, அவன் எப்படி அவன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், அதை விட நான் 2 மடங்கு இன்டெலிஜென்ஸாக இருக்கணும் கண்டுபிடிக்கிறவன். அப்படித்தான் நாங்கள் வளர்க்கணும், அப்படித்தான் அந்த போலீஸையும் வளர்க்கணும் அப்படின்றவன பாலிசி கொண்டவன். அந்த திருட்டு பசங்க இருக்கத்தான் செய்வானுங்க, ஆனால் அந்த திருட்டு பசங்களுக்கு லூப்ஹோல் செய்கிறது நம்ம சட்டமும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுக்கிட்டு தான் நான் மாற்றுறானுங்க, அதை வச்சுக்கிட்டு தான் அவன் ப்ளே பண்ணுறான். ஒன்று 3 ஹவர்ஸில் போய் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டுன்ற நீட்டு. வேற இப்போ டவில் ஃபஸ்ட் கிளாஸு, இப்போ 10th ஃபஸ்ட் ரேங்க்கு, 12th ஃபஸ்ட் ரேங்க்கு, கடைசியில் பார்த்தா நீட்டில் ஃபெயிலு. அவன் தூக்க மாட்டாமல் என்ன பண்ணுவோம்? இதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறதா? இதுதான் இதுன்னு சொல்கிறதா? எ மேன் ஹேஸ் டு பி, எ ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பி ஜட்ஜ்டு பை அ ஓவர் இயர், ஓகே, நாட் பை அவர்ஸ்.
this is the same word which was used by an educationalist. Okay, so one last question, sir. இந்த அதாவது கன்விக்டாக இருக்கக்கூடிய இந்த 10 ஆள்மாறாட்ட மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்த மாணவர்களும் வந்து உண்மையிலேயே இவங்க ஆள்மாறாட்டம் தான் செய்தாங்க நிரூபிக்கப்பட்டார்கள் என்றால் சிபிசிஐடி தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை என்ன மாதிரியான தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படும் ஒருவேளை அவங்களுக்கு நேர்மையாக தேர்வு எழுதுறதுக்குண்டான மறுவாய்ப்பு வழங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை இந்த இப்போ எழுதினவங்க பூராவுமே இந்த 10 பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்களா அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னை பொறுத்தவரையில் அவங்க தேர் ஆல் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணவங்க தான் ஓகே இல்லை எக்ஸாமினேஷன் எழுதி ஃபெயில் பண்ண பசங்க ஓகே ஏன் சொல்கிறேன்னா எக்ஸாமினேஷன் எழுதி ஃபெயில் பண்ணுறவங்க என்ன பண்ணுறோன்னா இப்போல்லாம் நான் ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு போனேன் அவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் 10 தடவை எழுதி ஃபெயில் ஆனவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க ஓகே அவங்க தான் இப்போ ஐஏஎஸ்ஸை உருவாக்குறாங்க ஓகே அதுதான் நடக்குது அதனால் என்ன பண்ணுறானுங்க இந்த பசங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்குது இப்போ எனக்கு எனக்கு 4 தடவை போய் எழுதிட்டேன்னு வச்சுங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுதில்ல புரியுதுங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது தட் ஐ கேன் ஆன்சர் எனி கொஷின்ஸ் அப்போ ஒரு புரோக்கர் பிடிக்கிறேன் ஒரு பையனை உன் பையனை அனுப்பு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இம்பர்சன்ஷன் பண்ணான் நீங்கள் அடுத்த கேள்விப்பட்டீங்க சிபிசிஐடி பிடிச்சிட்டான் இந்த 10 பேரும் பிடிச்சிட்டான் 10 பேரும் பிடிச்சிட்டு இவனை சார்ஜ் ஷீட் பண்ணுறோன்னா முதலே சொல்லிட்டேன் லெஸ் தேன் 3 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் இம்ப்ரெசன்மெண்ட் இஸ் லெஸ் தேன் 3 இயர்ஸ் ஓகே மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கூட கோர்ட்டில் கொடுக்க மாட்டான் அது பிலோ 18 இயர்ஸ்னால் ஜோயினல் கிரிமினல்ஸ்னு சொல்லுவோம் அதனால் பனிஷ்மெண்ட்டே முடியாது அவனை வந்து சீர்திருத்த பள்ளியில் தான் போடுவாங்க அவனை திருத்த முடியாது ஆகவே உங்களுக்கு வந்து இந்த சீர்திருத்த பள்ளி இந்த ஜோனியல் கிரிமினல்ன்றது இந்த 80% ஆஃப் த ரேப் இஸ் கண்டக்ட் நவு இஸ் பை ஜோனியல் கிரிமினல்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க 80% ஓகே புரியலீங்க இந்த ஜோனியல் கிரிமினல் இஸ் மோர் இதிலேயே சிபிசிஐடி சொல்லிட்டான் இந்த 10 பேர் ஃபோட்டோ எங்களுக்கு ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் கிடையாது ஓகே அப்படின்னும் போது தேர் நாட் ஹபிச்சுவல் அஃபண்டர்ஸ் புரியலங்க தேர் ஆல் ஒயிட் காலர் ஃபெலோஸ் தேவ் நாட் கம் இன் டு லைட் தேவ் நாட் ரிஜிஸ்டர்ட் எனி கேசஸ் ஸோ ஃபார் ஸோ ஹவு த ரெக்கார்ட் வில் பி தேர் இன் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் அதனால தான் யுனைடெட் அந்த உடாய்க்கு எழுதி கேட்டானுங்க உடாய் இப்போ கை விரிச்சிடுது அந்த கை விரிச்சது தான் நம்ம வந்து உலகத்திலே ஒரு அதாவது நீ மக்களை ஃபூல் பண்ணுங்கள் நான் மானான்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ பெரிய நீ வந்து காதில் பூ சுத்தது உடாயின்றது அப்போ மற்றவன்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்கள்லாம் ப்ரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர் முதல்கொண்டு பேங்க்கு முதல்ல ப்ரைவேட் நேஷனலைஸ்டு பேங்க் நேஷனலைஸ்டு இல்லை ப்ரைவேட் பேங்க் முதல்கொண்டு உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷனை வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறானுங்க இதை வந்து ஒரு ஆதார் கார்டு அத்தாரிட்டி வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறேன் போது இதை விட ஒரு அவமானம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடாது அப்போ அந்த யுனைடெட் ஐடென்டிஃபிகேஷன் கார்டினுடைய மதிப்பே போய்விட்டது நீட்டை விடுங்க அந்த இப்போ நான் வச்சுருக்கேன் ஆதார் கார்டு அதுக்கு என்ன வேல்யூ வேல்யூவே கிடையாது நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்தமைக்கு நேர்களே இன்று நமது கிரைம் டைரி பகுதியில் முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்களோடு நாம் கலந்துரையாடிய நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேன்குமார் இணைந்திருங்கள் ஆதன் தமிழுடன் நன்றி சார் நன்றி வணக்கம்